ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி கிளைகோசிக் கிரீம் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் 6% கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 1-2% ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஏஹெச்ஏ ஃபேஸ் வாஷ் இருக்குது, அதில் வந்து 1% கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. அதேமாரி லோரியல் பிளான்ஸ்லேயும் இருக்குது. அந்த ப்ராண்ட்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அப்புறம் 6% போங்க. என்னோட டெர்மட்டாச்சும் எனக்கு வந்து 12% ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. நான் ஆனால் 6 தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். அதை ட்ரை பண்ணேன். என் ஸ்கின்னு ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுச்சு. இந்த கிளைகாலிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா, நம்ம ப்ளீச் எப்படி பண்ணுறோமோ ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ஒயிட் ஆகுதுல்ல, அதேமாரி நம்ம ஃபேஸை நல்லா ப்ளீச் பண்ணிடும். சென்சிட்டிவிட்டி ஆகிடுச்சு ரொம்பவே. நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது சீரம் ஹையர் கான்சன்ட்ரேஷனில் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நீங்கள் கிளைகாலிக் ஆசிட் ட்ரை பண்ணணும். இன்க்ரீடியன்ஸ் அதோட கான்சன்ட்ரேஷன் பற்றி தெரியாமல் எந்த ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ணாதீங்க, நம்ம ஃபேஸ் ரொம்ப வீன் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும், ஆனால் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஆக்கிடும். இல்லை டெர்மட்டாலஜி நம்மளுக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதனால் நம்ம ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகுது. நான் வந்து என் ஸ்கின் அனலைஸ் பண்ணி எப்படி நான் க்யூர் பண்ணேன்றது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த க்ரீம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த க்ரீம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹெல்போ ஸ்கின்ல இருக்க டார்க்னஸ் ரிமூவ் பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் இந்த க்ரீமை நிறைய பேர் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னோட சஜஷன் கேட்டால் ஃபேஸில் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னா சொல்லுவேன்.